ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது, ஆடி, அதனால தேங்காய் பால் மட்டும் மெனுவில் ஆட் ஆயிருக்கு. பரங்கிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி ஃப்ரை. ஃப்ரையின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மசிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு, 2 நிமிஷத்துலேயே அது அப்படியே வெந்துடுச்சு. ஸோ அதனால் அது கறி, அப்புறம் வந்து தேங்காய் பால். காலையில் டிஃபன் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, அதாவது சைட் டிஷ் வந்து எதுவும் பண்ணலை, தோசைக்கு மிளகா பொடி தான் தொட்டுட்டு சாப்பிட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமே பசிச்சிடுச்சு. ஸோ கடகடன்னு எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளாக் டீ, ரெட் டீ ஒன்று எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும். சாதம் இன்னும் திறக்க வரல, அதுதான் அது அப்படியே காட்டுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டீ போட்டு முடிச்சுட்டு நம்ம சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா தான் வந்திருந்தது, போல போல நல்லா தான் வந்திருந்தது. கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இதை சாமிக்கு நெய்வேதம் பண்ணியாச்சு, டீ போட்டு குடிச்சு இன்னைக்கு மார்னிங் டே இப்படி தான் போச்சு. அப்புறம் எவ்வளோ பேருக்கு அந்த கேலண்டர் டேட்டு கிழிக்கும் போது அதில் வர அந்த ராசி பலன் பார்த்துட்டு நல்லதாக போட்டிருந்தா சந்தோஷப்படுறதும், கொஞ்சம் சொதப்பலாக போட்டிருந்தா கொஞ்சம் வருத்தப்படுறதும், யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் எப்போதுமே தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி கேலண்டர் ஷீட் கிழிப்பேன், ஏன்னா அமாவாசைனா கோலம் போடக்கூடாது, என்ன இன்னைக்கு விசேஷம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இன்றைக்கி பார்த்துருந்தேன், எனக்கு ஆக்கம்னு போட்டிருந்தது. பெரும்பாலும் எனக்கும் அதுக்கும் சுத்தமாகவே மேட்ச் ஆகாது, நான் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்க்குறது இல்லை, ஏன்னா எதாவது தப்பாக போட்டிருந்ததுன்னா அன்றைக்கி டே அப்படியே போகிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் அப்படி பார்க்குறது இல்லை. உங்களோட ஹேபிட் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாய்.